பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலி எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ரமன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக வந்து போட்டிருக்காரு அவருடைய ஸ்டோரி டேபில் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து டைட்டில் வின் பண்ணல ஸோ அசீம் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்கறது நல்லா தெரியுது ஏன் அப்படின்னா நம்ம விக்ரமன் வந்து போஸ்ட் போட்டதில் அவருடைய அவரோட ஃபோட்டோஸை மட்டும் தான் போட்டிருக்கார தவிர அவர் கப்பு வச்சிருந்தான் அதை போட்டிருப்பார் ஸோ அதனால் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து விக்ரமன் வந்து ரன்னர் அப் ஆகிருக்காரு அசீம் வந்து டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது ஸோ விக்ரமன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்த நல்ல ஸ்மைலி ஃப்ரீயாக இருக்கார் ஸோ ஆஃப்டர் வெளி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து இவங்க இவரும் அசிம் ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றியும் ஆல்மோஸ்ட் வந்து இனிமேல் பேச போவாங்க ஸோ நம்ம விக்ரம் வந்து வெளியே வந்துட்டு அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ அவர் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவருக்குன்னு வந்து கொள்கையெல்லாம் வச்சு சொல்லிகிட்டு இருந்தார் புரட்சி அந்த அம்பேத்கரை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருந்தனால ஸோ இதுக்கப்புறம் அதனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நம்மளுடைய விக்ரமனை பற்றி ரன்னர் வின் பண்ணதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க